இன்னைக்கு சூப்பரான மழைக்கு ஏதமாக சாப்பிட்ற ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆகிடும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் காயத்ரி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான மைசூர் போண்டா தாங்க செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு கப் தயிரை சேர்த்துக்கிறேன் இதை வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை செத்துக்கிறேன் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் இட்லி சோடாவை செத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தயிர் எண்ணெய் சக்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்குவோம் நல்லா இது கலந்து விட்டுட்டேன் இப்போது ஒரு ப்ளைட் போட்டு முடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தயிரெல்லாம் நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த போண்டா பார்த்தீங்கன்னா மைசூர் போண்டா நல்லா ஒரு சுவையாக காரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மழை சீசனில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்சி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீக்லி டூ டைம்ஸ் கூட செஞ்சிடலாம் ஆனால் இது மைதான்றதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு மைதா செத்துருக்கேன் இதே நல்லா கலந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ செகண்ட் கப்பு மைதாவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தண்ணியை பக்குவமாக சேர்க்கணுங்க ரொம்ப நல்லா இருக்காது அதே போல் கட்டிப்பதமாக இருந்தாலும் நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா புசு புசுன்னு வராதுங்க சாஃப்டாக அதனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மாவை கலந்து வச்சுருக்கேன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி இருந்தால் தான் மாவு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் போண்டா செய்கிறதுக்கு கையில் எடுத்து விட்டு பார்த்தா தெரியும் நல்லா கோலாக வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் அப்போ தான் போண்டா வந்து நல்லா சூப்பராக ஒப்பி வரும் நம்ம போண்டா செய்யும் போது எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் சூடாக இருந்தால் தான் நம்ம போட்டு உடனே நல்லா புஃப்னு எழும்பி வரும் அதனால கொஞ்சம் சூடாகவே பார்த்துக்கோங்க நம்ம பெங்களூர்லேயே இருந்துக்கிட்டு மைசூர் போண்டா செய்யலைன்னா எப்படிங்க அதுதான் இன்றைக்கி அட்டன் பண்ணிவிட்டேன் சூப்பராக வந்திருக்கு அட்டம்ட்டு மாவு விடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஷேப்பாக கிடைக்கும் இல்லை உங்களுக்கு விட வரலைன்னா நீங்கள் கையில் தண்ணியோ எண்ணெயோ தொட்டுட்டு கூட நம்ம செய்யலாம் கரெக்டாக நம்ம ஈவனாக போட்டோம் போட்டோம்னா நல்லா சூப்பராக ஈவனாக கிடைக்கும் போண்டா பாருங்கள் எல்லாம் சூப்பராக கலராக பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த போண்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மறுமுறுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சட்னி புதினா சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம ஈவினிங் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மழைக்கு எதமாக நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓகே பாய்